ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நண்பன் பீஸ். நீங்கள் பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன லாக் அண்ட் கீ சீசன் ஒன்னோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 எபிசோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து கண்டினியூஸாக அதை கண்டினியூ பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகிற முன்னாடி ஃபிலிமின் போலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க கதைக்குள்ளே போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இவனோட ஹெட்டு, குட்டி பையனோட ஹெட்டுக்குள்ள வந்து அவங்க அக்கா அண்ணன் மூணு பேருமே போயிடுவாங்க. மொத்தமாக மூணு பேரும் போய் பார்த்தா அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் மேரியோ கேமு, இந்த பழைய காலத்தோட WWE ஸ்மாக்கு, பெயின், இதெல்லாம் இருக்கும். என்னடா மண்டையாட என்ன இலவிடாதுன்னு அக்கா கேட்பாள். நான் சின்ன பையன், என்னோட மண்டையில் இப்படி தான் இருக்கும் அப்படின்வா. சரி அப்படின்னு உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கையில் அவனோட மெமரிஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிருக்கும். மெமரிஸ்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை ரோல் பண்ணி பார்த்தாங்கன்னா அவனோட பழைய மெமரிஸ் எல்லாமே, ஹெட்டில் தானே எல்லா மெமரிஸ் இருக்கும், அது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொன்றா போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கல, ஒரு மெமரியாக பர்டிகுலராக சூஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்கல, அவங்க அப்பாவோட பேசின ஒரு குட் நைட் ஸ்லீப் ஒன்று இருக்குது. எப்படின்னா, அந்த குட்டி பையன் தூங்கிட்டு இருப்பான், அவங்க அப்பா அந்த கதை சொல்லுவார், இவங்க மூணு பேரோட அப்பா. இவன் டக்குன்னு அப்பா பார்த்து சந்தோஷத்தில் போய் அப்பா அப்படின்ட்டு போவாள், தொடக்கூட முடியாது, சொல்லுவா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன்க்கா, ஒன்றும் முடியலக்கா, இது மெமரி தானேக்கா அப்படின்வா. சரி அப்படியே கதை கேட்பாங்க. அது ஒரு சி மான்ஸ்டர் கதை பற்றி பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கையில பாதியிலே கட்டாயி வெளியே வந்துடுவாங்க. என்னடா என்னடா வெளியே வந்துட்டோம், கதை எங்கடா அப்படின்னா, அக்கா நான் அப்பா போட்ட அருவியில் தூங்கிட்டேங்க்கா அப்படின்னோன்னா பார்ப்பாங்க. சரி ரைட்டு விடு அப்படின்ட்டு ஹெட் கீயை எடுத்துட்டு அவனோட ஹெட்டை விட்டு வெளியே போய் அந்த லாக்கை எடுத்துருவாங்க. எடுத்ததுமே நார்மலாகிடுவான் மூணு பேருமே. இவன் என்ன சொல்லுவான்னா, உனக்கு மட்டும் இந்த கீழே எப்படி கிடைக்குதுன்னு உங்கள் அண்ணன் கேட்பான். எனக்கு ஒரு சவுண்டு ஃபோக்கஸாக கேட்கும், அதே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பேனா அதிலே எனக்கு இந்த கீ கிடச்சிடா அப்படின்னா, அப்போ நீ கடையில் வியாபாரம் வரல, நீ படிக்க வரல அப்படின்னா, அப்படி இல்லைடா எனக்கு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும், அதனால அந்த கீஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, இங்கே பாரு இந்த மேஜிக்கல் கீஸ் வந்து விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, இது ரொம்ப ட்ரிக்கான கீஸ், இந்த கீஸில் என்கிட்ட கூட அண்ணன்ட்ட கூட அப்படின்னா எதுக்கு, நான் கண்டுபிடிச்சி ஓண்ட தரக்கா அப்படின்னா, நீ தான் ஆல்ரெடி உன்னை தொலைச்சிட்டா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் தொலைக்கலை, டோச் லேடின்னு ஒன்று வந்துச்சு, அந்த கிணத்துக்குள்ள இருக்க பேய், அம்மா காப்பாத்துறேன்னு போய் சொல்லிட்டு அந்த சாவி என்கிட்ட நாட்டே போட்டு போயிருச்சு அப்படின்னா, என்னடா இது என்ன புது பேய் கதையாக இருக்குது அப்படின்னா, ஆமாம் ஆள் பாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து பண்ணுற வேலையில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த பேய் அப்படின்னா, அந்த பேய் அடுத்து வந்து அண்ணன்ட்ட சொல்கிற அப்படின்னு, சரி செய்யினே அப்படின்ட்டு சாவியை மட்டும் கொடுத்துருவேன். அப்போ வந்து அவங்க அண்ணன் என்ன பண்ணுவான், நான் அங்கே பாரு மிரர் கீ நீ வச்சுக்கோ, நான் அக்காட்ட கொடுத்துருவேன், ஹெட் கீயை நான் வச்சுக்கிறேன்னு மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு கீயை வச்சுக்கிறவாங்க. இப்போ என்ன ஆகுன்னா, அந்த லேடி அந்த டோர்ச் போய் தான் டோரை யூஸ் பண்ணி எல்லா டோர்லையும் போய்கிட்டு இருக்குல்ல, ஒரு டோனட் சாப்பிட்டுட்டு இருக்கும், நல்லா போய் நல்லா வளைச்சி அடிக்கும் வர்ற காசில், டோனட் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வீடை டைப் பண்ணி பார்க்கும். அடுத்த லேப்டாப்பில் கூகுளில் டைப் பண்ணி பார்த்துட்ருக்கு, அது யாருன்னா மார்க்னு ஒருத்தன் வீடை டைப் பண்ணி பார்க்கும், அமெரிக்காலேயே ஏதோ ஒரு ஊரில். அந்த மார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனில் டக்குன்னு நெஞ்சை குத்தி கோஸ்ட் ரைடர் ஆனான்ல, அப்படியே எரிஞ்சு கறி செத்து போவான்ல, அவன் வீடு, அவன்கிட்ட ஒரு கீ இருக்குன்னு அவன்கிட்ட போய் அப்படியே அந்த வீட்டில் போய் தேடி பார்க்கும். அந்த வீட்டுக்கு போய் டோரை திறந்து அது கருகி வெடிச்சு போன வீடால் இருக்கும், எதுவுமே இருக்காது, சிரிக்கும் போய் நான் வர்றேன் தெரிஞ்சு முதலே மண்டையை பொட்டி ஆடா முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியே மூணு பேர் சும்மா சின்ன பயில வந்து எட்டி பார்ப்பாங்க, யாராவது இந்த வீட்டுக்குள்ள ஆண்டி அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தாங்கன்னா அவங்க பார்த்து உனக்குண்டாங்க வேலை அப்படின்னா, இந்த ஆன்டிகிட்ட இந்த பேய்கிட்ட இவங்க சவுண்டை கொடுப்பாங்க பேனே தெரியாமல், அதில் ஒருத்தையும் கழுத்தில் அந்த சாவியை போட்டிருப்பேன். ஏய் இங்கேவா அது என்ன சாவி அப்படின்னு போய் கேட்குமா, இது வந்து ஃபயர் உண்டாக்குற சாவி அப்படின்னே, ஒன்டே ஒன்றே மாதிரி ஏன்டே ஒன்றுருக்கா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. டக்குன்னு எங்கே நீயும் எதை காமி அப்படின்னா, டக்குன்னு திறந்து காமிப்பா டோரை, டோரை காமிச்சனா பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு வெளியே, நல்லா தெரியுதா அப்படின்னு டக்குன்னு சாவி அத்து பிடிங்கி தூக்கி எரிஞ்சிருவா ட்ராக்குக்குள்ளே, பையன் அதோட சோழியை முடிச்சிருவாங்க, ஆள் காணாமல் போயிருந்தா வெளியே ரெண்டு பேர் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை எடா வரீங்களா அப்படின்னா திருச்சி ஓடிடுவாங்க வெளியே. அப்போ ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஹாக்கி கேம் ஒன்று நடக்குது, ஐஸ் ஹாக்கின்னு சொல்லுவாங்க அவங்க ஊரில், கேம் ஒன்று நடக்குது. அப்போ ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ண மொத்தமாக வந்திருக்காங்க. அப்படி பார்த்தாங்கன்னா இவன் யார், நம்ம ஹீரோ டெய்லர் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்பா அம்மா, ஹாக்கி மேட்ச் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு, எங்கடா நம்ம மான காலம் தேடிக்கிட்டு இருந்தால் வெளியே சப்ஸ்டியூட் உட்கார வச்சுருக்காங்க, மேட்ச் ஃபுல்லாக தலைவன் இறக்கவே இல்லை, இவன் மண்டை காஞ்சி போய் அதில் உட்காந்துருக்கேன், வெளியே வந்துட்டாங்க மேட்ச் முடிச்சுட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க பரவாயில்ல க்ளோஸ் கேம் தான் அப்படின்னா, எங்கே என்னை தான் உள்ளே இறக்கி உள்ளே உள்ளே என்னை உள்ளே இறக்கியிருந்தால் நடந்திருக்குதே வேறன்றியான், வெளியே வந்துட்டு சரி என் ஃப்ரெண்டு வீடு கிளம்புறேன் நானுமே ஹாக்கியில் வர மைண்ட் செட்லாம் இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க டே ஃபஸ்ட்டு மேட்ச்ராது, நீ என்ன கேதர் ஜாதவா முதல் மேட்ச்சில் இறக்கிட்டு செஞ்சு அடிக்கிறதுக்கு, அதெல்லாம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஓகேம்மா அப்படின்ட்டு டக்குன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு கார் எடுத்துகிட்டு போகிறான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகையில் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிறப்ப அவன் தங்கச்சிட்டு ஒருத்தர் தகவல் பண்ணிகிட்டு இருக்கான், யாருன்னா அவன் ஹாக்கி டீம்லேருந்து அவன் கேப்டன் மாதிரி தான் பெரிய ஆள், வா வெளியே கூட்டு போகிறேன் வெளியே போகலாம் அது இதுன்னு இருக்கான், இல்லை நான் வரல அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் பார்த்துட்டேன் அண்ணன் டெய்லர் போய் பார்த்துட்டு என்ன என்ன பஞ்சாயத்தா அப்படின்றான், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றான், ஏய் நீ யாரா பை பிஸ்டியா அப்படின்னு இவன் கேட்குறான். இவன் பார்க்குறேன் அண்ணன்டா அப்படின்றான், ஓ அண்ணனா ஐயோ அண்ணன் பயந்துட்டே சார் அப்படின்னா டென்ஷன் ஆயிடுச்சு உனக்கு. இவன் போட்டு அட்டுச்சு மூஞ்சிலாம் உடச்சி விட்டான், உடச்சி விட்டானா அந்த ஸ்கூலில் பெரிய ஆள் கொஞ்சம் ஹாக்கியில் இருக்கவேன், அவன் மூஞ்சியை உடச்சிட்டான் டெய்லர், டக்குன்னு அந்த இங்கிலீஷ் பிரின்ஸிபல் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவனை வெளியே எழுத்துட்டு போயிடுறாரு இங்கே வா அப்படின்னு.
அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு பேசுகிறாரு, இங்கே பாருங்கள் இப்போ பண்ணதுக்கு வந்துட்டு அதிகபட்சம் போனால் என்னால் ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது, இந்த ஐஸ் ஹாக்கி டீம்லேருந்து வேணால் நான் 3 வாரம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே உட்காந்துருக்கேன், சரி எனத்தையோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கின்சி வந்து பேசுகிறா, நீ நேற்று பண்ணது ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏன்னா அடிக்கையில் இவ்வளையும் தள்ளி விட்ருவான் கின்சி தடுக்க வந்தாலையுமே உனக்கு பக்கவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு, சரி என்ன பண்ண சொல்கிறப்பா நீ ஓரம் ஏன் பண்ணிட்டேன் மனுஷுக்கு அப்படின்றேன், சரி என்னோடய ஹெட்டுக்குள்ளே போவோம் ஹெட்டுக்குள்ளே போய் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிப்போன்னு கின்சி சொல்கிறான். இவனுக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அந்த கீஸை யூஸே பண்ண வேணான்ற, இல்லை ஒரு தடவை போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போனான்னா, அவன் ஹெட்டுக்குள்ளே பாடி ஹெட்டுக்குள்ளே போகையில் ஒரு சூப்பர் மாதிரியாக கேமு இதெல்லாம் இருந்தது. இங்கே ஆப்போசிட்டாக ஒரு பெரிய மால், லூலு மாலோட பெரிய மாலை ஒரு மாலை உனக்கு வாங்கிக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது. அவங்க கேட்குறான் என்ன கர்மம் அது, இதில் நான் எங்கே எதை கண்டுபிடிச்சி இங்கே வீட்டுக்கு போகிறே ஒரு நாள் ஆயிரமே இந்த மாலை சுற்றி பார்த்துட்டுன்றாங்க. போய் பார்த்தா ஏன்னா ஒவ்வொன்றுமே ஆர்கனைஸ்டாக இருக்குது, ஒவ்வொரு மெமரியாக இருக்கட்டும் எல்லாமே பார்ட் பை பார்ட் செக்ஷன் பை செக்ஷனாக சூப்பராக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் டேட்ச் மெமரிஸில் போயிட்டு ஸ்லீப்பிங் ஸ்டோரிஸில் போய் பார்க்குறாங்க. அவன் போடிக்கு அவங்க அப்பா கதை சொல்லியிருப்பார்ல, அந்த கதையோட எண்டிங் இங்கே இருக்கும். இந்த கதையை நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இதுதான் ஹோல் சீரீஸோட கதையே, பட் ஆனால் ரிலேட் பண்ணிக்க முடியும், 10 எபிசோடு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த சீரீஸோட கதையை இப்போ நான் சொல்கிற ஸ்பாயிலர் ஆகிரும். அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் ரெண்டு பேரும் சோமா வெளியே வந்துடுறாங்க சரி அப்பா அப்படின்ட்டு. அப்படியே போயிட்டு வெளியே வரையில் டக்குன்னு ஸ்கூலில் கட் ஆகுறாங்க. ஸ்கூலில் வந்து இறங்கினா ஏன்னா இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்னா, அவளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் எப்பயுமே. இவன் வந்து அடிச்சுட்டு இருப்பான்ல அந்த ஹாக்கி டீம் கேப்டனை, அந்த சீனில் வந்துடுவாங்க. இங்கே எதுக்கு வந்தேன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு தூரமாக ஒரு உருவம் நடந்து வந்துட்டு இருக்கும். ஆமாம் இது என்ன உனைய மாதிரி இருக்குது, உனக்கு மேக்கப் போட்டுவிட்ட பேய் மாதிரி இருக்குது, இது என்னன்னா அவள் சொல்லுவாள் என்னோடய ஃபியர் தான் இது அப்படின்னா டக்குன்னு இங்கே வந்துடுவாங்க சியட்டல். சியட்டல் என்னன்னா அவங்க அப்பா வந்து சாமை வந்து அவங்க அப்பா கொண்டான்ல அந்த இடம். அப்போ என்ன பண்ணியிருப்பான்னா இவன் போடியும் இவளோ கின்சியும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு பத்திரமா உட்காந்துருப்பாங்க. சாம் தேடிக்கிட்டு இருப்பான், கின்சி எங்கே இருக்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பானா, இவங்க பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் அந்த அம்மன் ஈட்டி ஒன்று இருக்கும், நம்ம சூழாயுதம் சொல்லுவோம்ல அது ஒன்று இருக்கும், இவன் நினச்சிருந்தா எடுத்து குத்தியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க அம்மா வந்து தலையில் அடித்து காப்பாற்றிட்டாங்க சாமை, ஆனால் இவன் எடுத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் பயப்படுவா, பயத்தோடய உட்காந்துருப்பாள், அந்த ஃபியர் தான் அவளுக்கு எல்லாமே இதாக இருக்கும். அப்பயுமே அந்த உருவம் என்ன பண்ணுன்னா அந்த அது பார்க்கவே கொடூரமாக இருக்கும் இவளோட ஃபியர். வந்து இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் டெய்லரை, டெய்லர் அடித்தா உடம்பு ஃபுல்லாக கீரையில் போட்டதுமே இவன் அந்த இது இருக்கும்ல அந்த சூழா இதை எடுத்து சொருகிடுவா, அதை சொருகினதுமே அது தெரிச்சு ஓடிடும். தெரிச்சு ஓட்டினதுமே இவன் இங்கே வெளியே வந்துடுவான், அம்மா போது பாப்பா வெளியே வாப்பா அப்படின்னு ஹெட் அவுட்டு வெளியே வந்தோடனே கேட்பான். ஆமாம் அது என்னது அப்படின்னு டெய்லர் கேட்பானா, அது என்னோடய ஃபியர் தான், அது வந்து பயமுறுத்துற அதுலேருந்து நான் வெளியே வர்றது அந்த இதுலேருந்து நான் போனேன் ஹெட்டுக்கே அப்படின்னா. அப்போ சர்டிஃபிகேட் பார்க்குறேன் அங்கே ரியாலிட்டியில், அதாவது உள்ள கனவுல என்ன நடந்துச்சோ அடித்தது உண்மையாக அடி இங்கே ரியாலிட்டியில் உனக்கு இருக்கும், எப்படி அங்கே நடந்தது எல்லாம் இங்கே இருக்குன்னா எங்களுக்கு அது பதிலே இல்லை, சின்னமோ பண்ணி தொலை ஓம் கூட இனிமேல் சத்தியமாக நான் ஹெட்கிக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறேன் அவன். இப்போ எல்லியும் நீனாலாக்கும் வந்துட்டு ஒரு வெளியே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி போயிருக்காங்க. பார்ட்டி மாதிரினா சும்மா எங்கேயா வெளியே போய் சாப்பிட்டு வருமே அப்படின்னு ஒரு பாருக்கு போயிருக்காங்க. பாருக்கு போனால் நம்மால் எல்லி பக்கத்துட்டு கறி வந்து என்ன ஆட் ஆர்டர் பண்ணுறான்னா எனக்கு ஒரு பக்காடி அப்படின்றான். உனக்கு என்ன வேணும் சொல்லணும், ஐயோ நான் குடிக்க மாட்டேனே அப்படின்ற, குடிக்க மாட்டேன் அப்போ அன்றைக்கி உன் ஹவுஸ் வார்மிங் செரிமோனிக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் பால் காய்ச்சுக்கு, பால் காய்ச்சுக்கு வந்த பக்காடியை மட்டும் பத்திரமாக பதுக்கி வச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐயோ அது லைட்டாக அப்போ போகிற கட்டிக்கு போடுவேன் வெளியே வந்துடா நான் ப்ரொஃபஷனல் குடிக்காரன்லாம் இல்லை அப்படின்றா. சரி இப்போ வேற எங்கேயாவது போமா அப்படின்னா, இல்லை இல்லை காஃபி இருக்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு குடி அப்படின்றா. நம்ம தலைவன் போடி என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது திருப்பி, ஏதோ பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான், சவுண்டு கேட்டதுமே அதுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணியே போகிறான். ஃபாலோ பண்ணியே போனான்னா அவங்க பெரியப்பா, பெரியப்பா இல்லை அவன் ரொம்ப பெரிய ஆள், ஒரு தாத்தா ஒரு ஃபோட்டோ வீட்டில் வச்சுருக்காங்க பழைய காலத்து ஆல்பம் ஒன்று, கிரேட் கிராண்ட்பான்னு அவர் ஃபோட்டோலன்னு சவுண்டு வருது. என்னடா சவுண்டு இது அப்படின்னு பார்த்தா அவர் கைக்கிட்டே ஒரு கருப்பு கலரில் ஒரு இது மாதிரி இருக்குது, டப்புன்னு பிச்சு ஒரு சாவி வந்துருச்சு. சாவி வந்துச்சுன்னா இந்த சாவி உனக்கு எதுக்குன்னே தெரியாதுல்ல, நம்மால் தான் கையை காலை வச்சு சும்மா இருக்க மாட்டானே. அங்கே போயிட்டு அந்த டோரை திறந்து பார்க்குறான், டக்குன்னு வெளியே ஓப்பன் ஆனால் ஃபுல்லாமே ஸ்னோ லேண்டாக இருக்குது அவன் ஏரியாவே. அப்படி தான் வெளியே போனான்னா அவன் பாடி அப்படியே வீட்டுக்குள்ளே விழுது, வெளியே கோஸ்ட் அப்படியே வெளியே விழுந்துருக்கான், வெளியே பறக்குறான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அப்படின்னு உனக்கு போட்டதுமே தெரிஞ்சிருச்சு நம்ம கோஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. கோஸ்ட் ஆகிட்டோன்னுமே அவனுக்கு குசி தாங்கலை, பறக்குறோம் பறந்தே ஆகிறோம் அப்படின்னு பறந்துக்கிட்டு இருக்கான். பறந்துட்டு அவன் அண்ணனை போய் பார்க்குறான், டெய்லரை போய் பார்த்தான்னா அவனை கண்ணு தெரியாது, இவன் கோஸ்ட் இப்போதைக்கு. அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், அவன் பாடி மட்டும் வீட்டுக்குள்ளே கிடக்கு. அங்கே போனான்னா அவன் தாத்தா அந்த சாம்பர்லின் லாக் எந்த ஃபோட்டோலேருந்து சாவி எடுத்தானோ அவன் டக்குனு முன்னாடி வந்துடும் அவன் சுடுகாட்டில். சுடுகாட்டில் வந்து ஐயோ நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி பேயா அப்படின்னா, பேய்தான் ஆனால் உன்ன மாதிரி கிடையாது, நீ கீஸ் யூஸ் பண்ணி வந்திருக்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் தான்ப்பா அவனோட கிரேட் கிராண்ட்பா அப்படின்றாரு.
இவனுக்கு ஒரே ஆச்சரியம், நான் லாக்கு தான், நீங்கள் லாக்கா அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசினேலே சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறண்டார், ரெண்டல் லாக், அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவர் இங்கெல்லாம் வருவாரா பே அப்படின்னா, ரெண்டலா அதுவும் என்னோடய பையன்தானப்பா, அவர் கிரேட் கிராண்ட் பண்ணால் அவனோட அப்படியே பேரன் இந்த மாதிரி தானே வருவாங்க, அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி சொல்கிறான். அவன் ஆவி அவன் எங்கே இறந்தானோ அந்த ஊர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், இல்லைனா மேபி வேறு கிராஸ் பண்ணி போயிருக்கோம், அவன் எங்கே இருந்தானோ அங்கே போய் சர்ச் பண்ணி பாருன்னா, ஓகே அப்படின்றான். சரி எங்கப்பா எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி அவரை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்கல. அப்பப்போ இந்த அவனும் அவன் கூட ஒருத்தர் உறுப்பில் தான் இருப்பானே, அங்கிள் டங்கன்னு அவன் தம்பி, அவன் ரெண்டு பேருமே வந்து சாவி யூஸ் பண்ணி நம்மகிட்ட வந்து அஞ்சு பத்து வாங்கிட்டு போவான். இப்போ அதை டைட்டாக அவன் சாப்பிட அப்படின்னா சிரிக்கிறான். அப்போ இப்போ எங்கள் அப்பா பார்த்துருக்கீங்களா அப்படின்னா வருவான், இப்போ வந்து அப்பப்போ காசு வாங்கிட்டு போவான் இப்போ அப்படின்றாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கையில் அவன் அம்மா வந்துடுவான் வீட்டுக்கு, இவன் சொல்லிட்டு போயிடறான், போடி எங்கள் அம்மா வந்துட்டாங்க, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு போகிறான். போயிட்டான்னா, சரி நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் நான் மீட் பண்ணுவேன், அஞ்சு பத்து வாங்கிட்டு போவேன் அப்படின்ட்டு போகையில் அந்த வெள்ளேடியை போயிட்டு, யார் அந்த பக்கத்து வீட்டு எல்லின்னு ஒருத்தர் இருப்பாள், சரக்கு போட்டுக்கிட்டு இருப்பாள் நைனால் கூட, அவள் போய் அங்கே போய் அந்த வெள்ளேடியை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாள். லூக்கஸ் உள்ளே இருக்கியான்னு, அவளோட பேர் டூச்சுன்னு தெரியும். லூக்கஸ் யாரா வேண்டு கோஸ்ட்டாக இருந்து போடி வெளியே எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஒரு கீயை வச்சுட்டு லூக்கஸ்ன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாள். இவனுக்கு ஒன்றுமே புரியாது, யார் லூக்கஸாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வர வழியிலே அவன் என்ன பண்ணுவான்னா, டெய்லரு இவனோட பாடியை மட்டும் பார்த்துருவான். கோஸ்ட்டாக தானே போயிருக்கான், பாடியை தானே உள்ளே கிடப்பான். பார்த்ததுமே டே எந்திரா என்னடா பண்ணுற, தூங்கிட்டு இருக்கியா, செத்துட்டு போய்த்தியாடா அப்படின்னு தட்டி தட்டி பார்க்குறான். எந்திரிக்கவே இல்லை. டெய்லர் அரண்டான் போச்சு, என்னத்தையோ பெரிய ஒரு வேலையை பார்த்து விட்டேன் அப்படின்னு தண்ணியில் எடுத்து வந்து அடிச்சு பார்க்குறேன். எந்திரிக்கவே இல்லை, டக்குன்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்சா அரண்டான் டெய்லர், எங்கடா போனோம், என்னடா பண்ண அப்படின்னா, இல்லை நான் ஒரு கீ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, டே உன் புழப்பே அதுதானடா, வேறு புழப்பே உனக்கு இருக்காதா அப்படின்னு பார்த்தா, எதுக்குடா அந்த கீ அப்படின்னு கேட்குறேன். அந்த கீ வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா கோஸ்ட்டாக மாறி போகலாம், இது நம்ம சாம்பர்லின்ல தாத்தா, அது யாரா அந்த ஆள் யாரா அவன் யாரா அப்படின்றான். அங்கே பாரு இந்த ஹோட்டல் இருக்கார் பாரு, அவர் தான், அவர்கிட்ட நம்ம அப்பா அம்மாலாம் போய் அப்பப்போ அஞ்சு பத்து வாங்குவாங்களா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், நம்ம காசு கிடைக்கிற ஒரு ஆள் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, டே போடி இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுரா, இந்த மேஜிக்கல் கீஸை யூஸே பண்ணக்கூடாது, நீ ஏன் அடிக்கடி யூஸ் பண்ணுறக்கு, இந்த மாதிரி எது கிடச்சால் முதல்ல என்கிட்ட வந்து கொடு அப்படின்றான். சாரிடா நம்ம அப்பா பார்த்ததுலாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணேன் அப்படின்றது அமைதியாகிறான். சரி இனிமேல் எனக்கு தெரியாமல் நீ பண்ணக்கூடாது, சாவி அப்படிங்க வச்சுக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை வந்து டேட்டுக்காக கூப்பிட்ருப்பான், யார் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கார பையன் வந்துட்டு வா வெளியே போகலான்னு கூப்பிடல, அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் போயிடுவா கிட்டத்தட்ட என் பக்கத்தில் போயிட்டு, இவ்வளோ தோணும் நமக்கு இப்போ இருக்க பெரிய ஃபியர் ஃபேக்டர் அந்த ஃபியர் தான், அந்த ஃபியரை ஒழிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் எல்லாமே சூப்பராக இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவானா, அந்த ஹெட்கியை யூஸ் பண்ணி டக்குன்னு அவன் ஹெட்டுக்குள்ளே போயிடுவான். ஹெட்டுக்குள்ளே போனால் அங்கே செம்ம காடு தானே அவன் ஏரி ஏரியாவே, அந்த ஃபியர் ஒரு லேடி வந்து அடிச்சு சொன்னேன் இல்லை, பேய் வேஷம் போட்டது பிடிச்சி அடித்து ஒரு ட்ராவல் பேக் இந்த ஊருக்கு போவான், இல்லை அதில் கட்டி கத்தி வச்சு குத்தி கிழிச்சு உள்ளே வச்சிருவான். வச்சுட்டு குழியை தோண்டி நல்லா 6 அடி குழியை தோண்டி உள்ளே தள்ளி விட்டு புதைச்சிருவான். இதை யார் பார்ப்பான்னா, எப்போ பார்த்தாலும் ஓசியில் ஒரு கேரக்டர் தின்னுட்டே இருக்கும்ல, டோச் இந்த பேயின்ற கேரக்டர், அது ஒளிஞ்சு நின்று ஆப்பிள் தின்ட்டே பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு தேவையான கீ கிடைக்க போதும்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு தேவையான கீ ஹெட் கீ இப்போதைக்கு, அது ஓ இது இந்த மாதிரி தான் ஹெட்கி வச்சிருக்கா அப்படின்னு மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டே போயிடும். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அது என்ன பண்ணும், அட்டிச்சு ஃபியர் உள்ளே புதைச்சி விட்டு வெளியே வந்துடும். இதோட முடிச்சிடான். இப்போ பேய்ட்டு என்னென்ன கீ இருக்குது மொத்தமாக, பேய்ட்டு அந்த ட்ராவல் பண்ணுற கீ இருக்குது, போடிகிட்ட வந்துட்டு எந்த கீயுமே இல்லை, இவங்ககிட்ட வந்து மிரர் கீயும் ஹெட்கியும் இருக்குது, இப்போ புதுசாக கோஸ்ட்டுக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கீயெல்லாம் வந்துட்டு பே பே வாங்குமா, என்னென்ன டார்ச்சர் பண்ண போகிறது தான் அடுத்த பாட்டில் காமிப்பாங்க. என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபில்மஸ் பாலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.